வணக்கம். என்னுடைய ஓன் டெலிவரி பிஸ்னஸ்க்கான ஒரு ஃப்ரான்ச்சைசி அனௌன்ஸ்மெண்ட்டாக இந்த வீடியோ. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய ஓன் டெலிவரி பிஸ்னஸ்ஸை வந்து நாங்கள் நெய்வேலியில் தொடங்கி அது ப்ராசஸ் அதுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அதே சமயத்தில் அந்த டெலிவரி பிஸ்னஸை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னும் போது நம்ம இதை தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, எங்களுடைய டெலிவரி பிஸ்னஸோடைய ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு வந்து சில அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த இடத்துல தொடங்க போகிறீங்க, அதை பற்றின அந்த ஏரியா பற்றினா உங்களுக்கு ஐடியா இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், என்ன எத்தனை ஸ்டோர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த நீங்கள் இருக்கிற ஏரியாவோட ஒரு அசஸ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து அந்த இடத்துல பண்ண முடியுமா, என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ண முடியும், எங்கே எவ்வளோ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு கைட் பண்ண நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இது ஒன்று ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. பட் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா என்னென்னா, அது உங்களுக்கு தெரியாதவங்க நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய கிளைகளை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, கிளைகள்ங்கிறது பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, அப்போ ஒரிஜினல் கம்பெனியோட பிரான்ச்சஸ் அவங்களுடைய பர்மிஷனோட அவங்களுடைய நெட்ஒர்க்கோட அவங்களுடைய சப்போர்ட்டோட கிளைகளை உருவாக்குறது தான் ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க வந்து ஃப்ரான்ச்சைசர், அது பெறவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி. சரிங்களா? ஃப்ரான்ச்சைசி எடுக்கும் போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா பிஸ்னஸ் நாலேஜெல்லாம் நம்ம கொடுத்துருவோம், மார்க்கெட்டிங் நம்ம செஞ்சிருவோம். ஸோ மார்க்கெட்டிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் அதாவது ஆன்லைன் டெலிவரி பிஸ்னஸ் வந்து உங்கள் இடத்துல எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சு அவ்வளோ லாபம் வரும், அதில் உங்களுடைய லாபம் என்ன, உங்களுடைய ஒர்க் என்ன, அதை உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களோட வேலைனா நீங்களாகவே ஒரு பிஸ்னஸ் உருவாக்கி நீங்களே ஒரு டெலிவரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்கிறத காட்டிலும் ஒரு மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனி அல்லது வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோட ரன் பண்ணக்கூடிய கம்பெனியோட நீங்கள் டைப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி. பட் இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து அது உன்னுடைய ஒரு கிளை மாதிரி, பிரான்ச் மாதிரி. சரிங்களா? இந்த ஃப்ரான்ச்சைசியோட காஸ்ட் அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து பார்த்தோன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் 10,000 ஸ்டார்ட் ஆகி வந்து உங்களுக்கு 50,000 வரைக்கும் அந்த ஃப்ரான்ச்சைசியோட காஸ்ட் வருது. அந்த காஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இப்போ 10,000 நீங்கள் ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 25 ஸ்டோர்ஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ ஜோன்ஸ் பண்ணாலுமே அந்த ஜோன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ஜோன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஜோன்ஸில் எத்தனை கடைகள், மேக்ஸிமம் வந்து 25 கடைகளில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே உங்களுக்கும் ஷேர் ஆகும், எங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வரும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன, உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த டெலிவரி பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அது செய்யணும் அப்படிங்கிறது, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துருவோம். ஸோ இது எங்களுடைய இணைந்து செய்கிறதான வேலை மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு பண்ணுற விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம டெலிவரி பிஸ்னஸை இப்போ தான் நம்ம வந்து தொடங்குறோம். இங்கே இவங்களுடைய லொக்கேஷன் நெய்வேலியில் நம்ம தொடங்குறோம். அது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அடுத்த ஸ்டேஜ். பட் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம செய்யுங்கிற அவசியம் கிடையாது, இப்போயே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்ம இனிஷியலாக பண்ணும் போதே ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக வரவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் எப்படி இயங்குது, எப்படி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்து ஒரு 60 டு 80 டேஸ் அந்த பீரியடில் வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த டூரேஷனுக்குள்ளார நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் கற்றுப்பீங்க, ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுப்பீங்க, பிஸ்னஸில் இருக்கிற இப்போ டெலிவரி பாய்ஸ் எப்படி ஹையர் பண்ணுறது, நாங்களே ஹையர் பண்ணுவோம், ஆன்லைனில் ஹையர் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி ஹையர் பண்ணுறது, உங்களுக்கு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா நான் ரீச் பண்ணலாம், நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு பட்சத்தில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஜோன்ஸ் பண்ண போகிறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கான காஸ்ட் ஆகும். ஸ்டார்ட் ஃப்ரம் 10,000 to 50,000. என்னுடைய சேனலில் வந்து நிறைய டெலிவரி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்து டெலிவரி பிஸ்னஸ் பற்றின பேசிக் ஐடியாவோட நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு க்ளியரான எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்குன்னு உடனே என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.